இன்னைக்கான வீடியோல ஆலப்பி வ்ளாக் நம்பர் 2. ஐயோ வருதே, பூதேவி வருதே. என்னோட போன வீடியோவில் நாங்கள் கொச்சின் வந்துட்டு, சென்னையிலேருந்து கொச்சின் வந்துட்டு அங்கேருந்து ஆலப்பி வந்தது எல்லாமே நான் கவர் பண்ணியிருந்தேன். இன்னும் பார்க்காதவங்க போய் பாருங்கள். இன்னைக்கான வ்ளாக்ல எங்களோட ஆலப்பி ஆலப்பி வ்ளாக் தான் வந்து பார்க்க போறீங்க. சோ இப்போ வந்து நாங்க எல்லாரும் ஆலப்பி ஹவுஸ் போட்ல இருக்கோம். ஆலப்பி ஹவுஸ் போட்ல இருக்கோம். உங்களுக்கு நான் காட்டுறேன், வாங்க. டன் டன் ஆலப்பி ஹவுஸ் போட் இங்கதான். என் ஹஸ்பண்டும் எங்க அத்தையும் உட்கார்ந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க ஜாலியா. என்ன ஸ்டைலா உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கறாங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய். எத்தனை நடுராத்திரி என்ன அடிச்சு எழுப்பி வேலை வாங்கியிருப்ப, இப்ப என்ன அவனுக்கு 7 மணிக்கே தூக்கம் கேக்குது. கொய்யா எப்படி ஃபீல் பண்றீங்க ஃபர்ஸ்ட் ஹவுஸ் போட்டுக்கு வரும்போது அதை சொல்லுங்க. நான் நீங்க தான் சொல்றீங்க உங்களுக்கு முதல் அனுபவம், அதை பத்தி சொல்லுங்க. எனக்கு என்னமோ கப்பல்ல மிதக்கிற மாதிரியே பீலா இருக்க. அப்படியே மெய் மறந்து, மெய் மறந்து சிலிர்த்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஜாலியா, ரிலாக்ஸ்டா உட்கார்ந்து இருக்காங்க. இது வந்து டே க்ரூஸ். ஆஹா. 11 to 5. இப்பதான் ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். ஸோ மேலே வந்து மேலேயும் இடம் இருக்கு உங்களுக்கு ஃபுல் டூர் அப்படியே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இவர் தான் வந்து போட்டை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. நல்லா அடிச்சு வாத்து. சீசன் டைம்ங்கிறதால நிறைய பேர் வந்திருக்காங்க இந்த சைட். அண்ட் இங்கே பாருங்க, இதுதான் வந்து ஒரு ஹால் மாதிரி, இந்த ஒரு டைனிங் டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு 4 சேர்ஸ் அண்ட் டைனிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. ஒரு டிவி இருக்குது, நமக்கு வந்து பிளக் பாயிண்ட் கனெக்ட் பண்ணி சார்ஜ் போடுறதுனா இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஸோ இங்கே ஒரு வியூ இருக்குது, நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஆல்ரெடி வந்து ஹனிமூனுக்கு வந்து நானும் என் ஹஸ்பண்டும் வந்திருந்தோம். இப்போ வந்து ஃபேமிலியாக எல்லோரும் வந்திருக்கோம், நல்லாயிருக்கு. அண்ட் இதுதான் ரூம், நான் ஃபஸ்ட்டு உட்காந்து பேசினேன் இல்லையா. ஸோ இதுதான் ரூமு. ஸோ இங்கே வந்து பெட்டு, அப்புறம் வந்துட்டு டீபாய் இருக்குது, கண்ணாடி இருக்குது. அண்ட் இது வந்து பாத்ரூம், பாத்ரூம் இருக்குது அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் பின்னாடி வந்து கிச்சன் இருக்கும். அப்படியே நடந்து வந்தோன்னா இங்கே வந்து கிச்சன் இருக்கும். இங்கே வந்து வாஷ் பேசின், அதுக்கப்புறம் இங்கே வந்து கிச்சன் வந்து அண்ணா சமைச்சிட்ருக்காரு. ஸோ நமக்கு லஞ்சுக்கு என்னென்னு தெரியல. அண்ட் இதுதான் போட்டோட எண்ட், அவ்வளோதான். லாஸ்ட் லாஸ்ட் வியூ இதுதான் பேக் சைடில். சாம்பார் கேபேஜ் ஃபிஷ் ஃப்ரை பப்பட் சாலட். ஆ ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே சூப்பர். நீங்க உங்க பேரு? அவர் தன் பேரை சொன்னார். லாலா. எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? 10-15 இயர்ஸா இருக்காராம். அப்படியே ஃபுல்லா ஃபுல் ஸ்விங்ல வந்து குக்கிங் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. இப்ப உங்களுக்கு நான் மாடிக்கு போய் காட்டுறேன். இங்கே இடம் இருக்கு. ஹாய், ஹாய் சொல்லுங்க ரெண்டு பேரும். ஜாலியா இருக்கா? டிவி போட்டு விடுங்க, வை இங்க வா. இங்க ஒரு மேடம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க காலை நீட்டிட்டு. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது.
சோ இங்க ஒரு ஏரியா இருக்கு, நீங்க வந்து உட்காந்துக்கலாம். ஒரு மாதிரி குட்டியா குஷன் மாதிரி போட்டிருக்காங்க, சோ இங்க உட்காந்துக்கலாம். நாங்க மாமா திரும்பி பாருங்க. ஹாய் சவுண்ட். ஹாய் சூப்பர் ஜாலி. தூக்கல காத்து தூக்கல காத்து ஓடே இருக்கறே. செம்ம எக்ஸைட்டடா இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா செம்ம ஜாலியா அப்படியே வந்தோடனே கால் நீட்டிட்டு அப்படியே சாஞ்சிட்டாரு இங்க உட்காந்துட்டு. ஏதாச்சும் பேசுங்க மாமா, வீடியோ யூடியூப்காக எடுத்துட்டு. சூப்பரா இருக்கு. ஆமா நெல் பயிர்லாம் விளையுது பக்கத்துலயே. ஆமா இங்க இந்த சைடுல பக்கத்துலயே வீடு வேற இருக்கு. ஆமா எப்படிதான் இதெல்லாம் மெயின்டைன் பண்றாங்கன்னு தெரியல. காத்து இயற்கை சந்தோஷமான குடும்பம், இதுக்கு மேல என்னங்க வேணும். வாழ்க்கையோட இதுதான் ஜாலியா ஒரு பையன் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கான் மரத்துல. ஓகே அந்த மாதிரி குட்டி குட்டி போட்ஸ்லையும் அதுங்க அங்கே வீடுங்கள்லாம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி போட் அங்கே ஓரமாக இருக்குல்ல, அங்கே பிங்க் கலர் போட் ஓட்டிட்டு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து குட்டி குட்டி போட் எல்லார் வீட்லேயுமே இருக்கு. ஸோ ஃபுல் டே போட்டு டே க்ரூஸ் ஓவர் நைட் கூட இப்போ நம்ம ஹனிமூன்கெல்லாம் பேக்கேஜ் புக் பண்ணுறோம்னா ஓவர் நைட் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ 2 மணி நேரம் 3 மணி நேரம் போகிற மாதிரி போட்ஸ்லாம் கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி போட்ஸ்லாம் கூட இருக்குது. இது வந்து 2-3 ரூம்ஸ் இருக்க மாதிரி இருக்குல்ல. இல்லை நிறைய பேர் போகிறது. நிறைய பேரா? 20 பேர் அந்த மாதிரி இருக்குமா? ஒரு டூர் பேக்கேஜ் நிறைய பேர் டூராக போகிறோம் அப்படின்னா நம்ம இங்கே ஒரு 20 பேர் அந்த மாதிரி போனோம்னா இது மாதிரி போய்க்கலாம். இல்லை இருக்கு வேறு வேறு சைஸில். இப்போ சும்மா ஒரு 2 பேர் 3 பேர் உட்காந்துட்டு போனால் குட்டி போட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட இருக்குது. அப்படியே லேசாக பசிக்குதுன்னு நினைக்கும் போது கரெக்டாக சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சர்வ் பண்ணாங்க டைனிங் டேபிளில். இங்கே வந்து கறி மீன் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மெயினே வந்து சாப்பாடு சாம்பார் கேபேஜ் பொரியல் அதை முட்டைகோஸ் பொரியல் அதுக்கப்புறம் வந்து கொத்தவரங்காய் பொரியல் அப்புறமா தயிர் அப்பளம் இதெல்லாமே இருந்துச்சு. அப்புறம் வந்து இங்கே மெயினாக வந்து நான்வெஜ் பொறுத்த வரைக்கும் என்ன வச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து வண்டியில் போயிட்டு இருக்கும் அதாவது போட்டில் போயிட்டே இருக்கும்போது சைடில் வந்து ஒரு கடையில் நிறுத்தினாங்க. எப்போவுமே அப்படி தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஏதாவது வேணும், அங்கே விற்கிற ஃபிஷ்ஷோ அங்கே விற்கிற ப்ரான்ஸோ வேணும் அப்படின்னா நம்ம வாங்கி கொடுத்தோன்னா இங்கே இருக்கிற போட்டில் இருக்கிறவர் வந்து நமக்கு வந்து சமைச்சு கொடுப்பாரு. அந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து ஷ்ரிம்பு வாங்கி கொடுத்துருந்தோம், எறா அது வாங்கி கொடுத்துருந்தோம். அதை வந்து அங்கேருந்தே ஒரு தென்னை மரத்துலேருந்து குச்சியெல்லாம் எடுத்து அதில் வச்சு அந்த குச்சி தென்னங்குச்சியிலேயே வச்சு சமைச்சு சூப்பராக வந்து சர்வ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, உண்மையிலேயே நல்லா குக் பண்ணியிருந்தார் அவர். ஸோ நல்லா வச்சு சுட சுட சாப்பிட்டுட்டோம். சாப்பாடு வந்து நம்மளுக்கேற்ற மாதிரி தான் இருந்தது. ரைஸ் அந்த குண்டு குண்டு கேரளா ரைஸ் மாதிரி இல்லை, நல்லாவே இருந்தது ரைஸு. அப்படியே உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே மறுபடியும் ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு வந்து தலைவருக்கு வந்து பர்த்டே. இப்போ நான் அப்படியே போய்கிட்டு இருக்கேன். இங்கே ஃபுல்லாக பேக் வாட்டர்ஸ் தானே, அப்படியே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வயல். செம்ம கான்ட்ராஸ்ட் இல்லை? இந்த ஊரோட ஸ்பெஷாலிட்டியே இது தான். நடுவில் வந்து ஃபுல்லாக இங்கே பேக் வாட்டர்ஸ்லாம் இருக்குது, ஆலப்பி பேக் வாட்டர்ஸ் இருக்குது. இந்த சைடும் வயல், அந்த சைடும் வயல், அந்த மாதிரிலாம் சீனரிஸ் வரும்போது செம்ம அழகாக இருக்குது, நம்பவே முடியல உண்மையிலேயே. $900
இப்போ வந்து அலப்பி போட் ஹவுஸ்ல நாங்க எடுத்த ஒரு சில போட்டோஸ் எல்லாம் உங்களுக்காக நான் ஆட் பண்றேன். அப்படியே பாருங்க. அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே கொஞ்சம் அப்படியே லோக்கலாக சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் ட்ரெயின் ஏறி வீட்டுக்கு வந்துட்டோம், சென்னைக்கு வந்துட்டோம். இந்த விலாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து உங்களோட பிஸியான ஷெடியூலில் வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரெஸ் எல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா அப்படியே அமைதியாக ரிலாக்ஸிங்காக உங்கள் ஃபேமிலியோட கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு ட்ராவல் மாதிரி போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஸோ இதோட இந்த விலாக்